இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், ஜெயம் ரவி, கார்த்தி, ஐஸ்வர்ய ராய், த்ரிஷா மற்றும் பலர் நடிக்கும் திரைப்படம் பொன்னியின் செல்வன். இந்த படத்தில் சரத்குமார் மிக முக்கியமான கதாபாத்திரம் பண்றாரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் அருகில் உள்ள உர்ச்சா என்ற சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு இடத்தில் நடந்துட்டு இருக்கு. நடிகர் பிரகாஷ் ராஜ் நேற்று இந்த உர்ச்சா படப்பிடிப்புல கலந்து கொண்ட ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாரு. இயக்குனர் மணிரத்னம், கார்த்தி ஆகியோருடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து உர்ச்சால இருக்கதா அப்டேட் பண்ணியிருந்தாரு. தற்போது இந்த படத்துல குந்தவை கதாபாத்திரத்தில் நடிப்பதாக சொல்லப்படும் த்ரிஷா இன்னொரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. உர்ச்சாவில் உள்ள கோவில் ஒன்றில் நடைபெறும் படப்பிடிப்பு புகைப்படத்தை அவர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். அதோடு அங்கே தெருவோர கடைகளில் த்ரிஷா ஷாப்பிங் செய்யற மாதிரி போட்டோவும் போட்டிருக்காங்க. சில வீடியோவையும் அவர் பகிர்ந்திருக்காங்க. தற்போது இந்த பொன்னியின் செல்வன் வரலாற்று படப்பிடிப்பு பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. மிக விரைவாக இந்த படப்பிடிப்பு முடிச்சு ரசிகர்களுக்கு விருந்தாக்க மணிரத்னம் காத்துக்கிட்டு இருக்காரு. இதுவரைக்கும் பல பிரபல நடிகர்கள் இயக்குநர்கள் இந்த பொன்னியின் செல்வனை கையாள நினைச்சும் அவர்களுக்கு கை கூடல. மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. யாரோட ஆசையும் நிறைவேறவில்லை. தற்போது மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் ரசிகர்களை வந்து எப்ப சந்திக்கும் அப்படின்னு ரசிகர்களும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் மூலம் மிகப்பெரிய திரை விருந்த படைக்க மணிரத்னம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காராம். சினி மினி செய்திகள் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.